வெங்கடாசலபுரம் ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக கரெக்டாக திண்டுக்கல் பக்கத்தில் கொம்பேரிப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். இங்கே 30,000 ரூபா டோர்னமெண்ட்டு நல்லா கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் மேட்ச்சு, ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவனத்தம் வெர்சஸ் ஸ்ரீராமபுரம், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் நடக்க போது. டாஸை வின் பண்ண ஸ்ரீராமபுரம் எடுத்த உடனே ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. 4 ஓவர் மேட்ச் இது, 1 ஓவர் பவர் பிளே. கிரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிச்சை பார்த்துக்கோங்க, இதுதான் மேட்டு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாங் எண்டாக இருக்குமோன்னு தோணுது, ஆனால் அவுட்ஃபீல்டு எல்லாமே ஒரு 55-60 மீட்டருக்கு மேலே தான் வரும் கண்டிப்பாக. நல்ல பெரிய கிரவுண்டு தான் இந்த கிரவுண்டு. ஸோ ஃபுல் கிரவுண்டு, அது இல்லாமல் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இயற்கை. இந்த டோர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே எந்த பால் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட் கலர் விக்கி பால். இது ஒரு டிஃப்ரெண்டான பாலுங்க. இது உண்மையாக இந்த விக்கி பாலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எவ்வளோ தான் அடித்தாலும் போகாது, அது இல்லாமல் பேட்டு எல்லாத்தையுமே உடச்சிடும் ஓரளவு. நல்ல நல்ல ஹார்டாக இருக்கும் பந்து, நல்ல பந்து தான். நிவ்யா பால் அளவுக்கு நல்லா ட்ராவல் ஆகாது, ரொம்ப எஃபெக்ட் எடுத்து தான் அடித்தாகணும். முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் பண்ணுறதுக்கு நீ போடுறா பாலை சுற்றி ஸ்டேக்கிங் எண்டில் குணம். ஸ்லோயர் ஸ்லோயர் கலந்து பந்து, நல்ல பந்து, முதல் பந்தே ஒரு டாட் பால். காற்று எப்படி அடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக அடிக்குது, அதாவது நேராக அடிக்குது, நேராக ஸ்டேட்டை நோக்கி அடிக்குது. ஸ்டேட் பேட்டு போட தெரிஞ்சவங்கெல்லாம் வந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு பாருங்க கொள்ள, அங்கே தான் போய் உணவு பந்து. பவுலர் உண்மையிலே பாவம் தாங்க, அந்த எதிர்காலத்தில் பந்து போடுறது. பால் நம்பர் 2 ஷார்ட் பாலு, ஸ்டெம்ப்பு மேலே வந்திருக்கு, டாட் பால். பால் நம்பர் 4 மூணு டாட் பால் போட்டிருக்காருங்க பவுலர். 4வது பந்தும் டாட் பால்னு நினைக்கிறேன், டாட் பால். தொடர்ந்து 4 டாட் பாலுக்கு அப்புறம் 5வது பந்து, இது ஒரு லெக் பை, இதுவும் ஒரு டாட் பாலுங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை தரமாக போட்டுருக்காரு பாலா. ரிவர்ஸ் ட்ரைங்க, சரியான அடி, சூப்பர் கேட்சுங்க. சின்ன சின்ன பசங்க இந்த டீமில் எத்தனை பேர் தெரியுமா, இந்த பையன் ஒன்று, இந்த பையன் ஒன்று, 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட ஒரு பையன் நிற்கிறான் பாருங்க, அவன் ஒருத்தன், 3, இந்த ஒரு பையன் நடந்து போகிறான் பாருங்க, அவன் ஒருத்தன், 4, இந்த ஒரு பையன் நிற்கிறான் பாருங்க, இவன் ஒருத்தன், 5. 1 ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 2 எதுவுமே விட்டு கொடுக்காம பாலை நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு விக்கெட்டை வேற எடுத்திருக்காரு, மெய்டன் விக்கெட்டு. இந்த டோர்னமெண்ட்டோட முதல் ஓவரே மெய்டன் ஓவராக போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நீ போலரா சரண், நான் சொன்னல சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் பவுலரை கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுலலாம் நான் ஃபீல்டிங் மட்டும்தான் நின்னேன் டோர்னமெண்ட்டில். ஃபஸ்ட்டு பாலே ஒரு நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட், லெக் பை, பரவாயில்லங்க, ஃப்ரீ ஹிட்டை ஒரு சிங்கிளோட முடிச்சிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓ சூப்பர் டெலிவரி, ஃப்ளையிங்காக போட்டிருக்காரு இந்த பந்த சரண், சிங்கிள்.
இந்த வயசுல வந்து கிரிக்கெட் விளாட்றதே பெருசு, அது இல்லாம ஒரு டீம்ல ஒரு மெயின் பிளேயரா இருந்து அது இல்லாம ரெண்டாவது ஓவர் போடுறது மிகப்பிக ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். கரெக்ட் பாலுங்க, தரமான பந்து, டாட் பால், எகைன் ஒரு டாட் பால், ஷார்ட் பாலுங்க, சரியான ஹைட். அந்த பையனை பாருங்க, டச் பண்ணி குடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா காத்து ரொம்ப அடிக்குது. அங்கே ஓவர் த்ரோ, மூன்று ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஷார்ட் பால், நல்ல ஃபீல்டிங் அங்க. ஓ பாருங்க, நல்ல த்ரோ, ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 11, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க பாவனத்தம். குட் ஷாட், ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஷார்ட் பால், பவுண்டரி போயிருமா, நல்ல ஃபீல்டிங் அங்க. ஆமாங்க, அந்த பையன்ட்டே போயிட்டு இருக்கீங்க எல்லா பாலும். என்ன பையனா கார்த்திக் அவர்கள், மூன்று ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஷாட், சரியான ஷாட், இது போயிடும் நினைக்கிறேன் பவுண்டரி. நல்ல ஷாட், பவுண்டரி, முதல் பவுண்டரி இந்த டோர்னமெண்ட்டோட, முதல் பவுண்டரி கார்த்தி பேட்ல இருந்து, கோபி கோபி பேட்ல இருந்து. எடுத்த வயது அடிக்கிறாருங்க, எந்த கவலையும் இல்லாம. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 26, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சாரி டியர், ஒரு ஆள் ரெண்டு ஓவர் போடலாம், மொத்தமா 4 ஓவருக்கு 3 பவுலர் யூஸ் பண்ணனும். பாலாவோட ரெண்டாவது ஓவர், இன்னோட கடைசி ஓவர், மொத்தா பாலே அங்க கடைசி ஓவர்ல, மொத்தா பாலே பவுண்டரி. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இதோட 3 ரன் சேவ் பண்ணிருக்காங்க. நல்ல ரன்னிங், 3 ஓட்டம். இந்த கிரவுண்ட்ல வந்து 44 சேஸ் பண்றது அப்படிங்கிறது என்ன பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 ஓவர்ல தான் அடிச்சிருக்காங்க, ஒரு ஓவர் மேடன் ஓவர் போட்டுமே இருக்கு. சரியான காத்தடிக்குதுங்க, நிக்க கூட முடியல. குட் ஷாட்,
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்திருக்கு ஸ்ரீராமபுரம் அணிக்கு. செம்ம பாலுங்க, வெரி க்ளோஸருங்க, ஸ்டம்ப் மேலேயே டாட் பால். கிரேட் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரா சரவணன். ஸ்ரீராமபுரம் அணியினர் விக்கெட் கலப்பின்றி ஒரு ஓட்டம் எடுத்துள்ளனர். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 1. விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாமல் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காருங்க. ஏன்னா அவங்களுமே ஃபஸ்ட்டு ஒரு மெய்டன் ஓவராக போட்டாங்க, இவங்க ஒரு ரன்னுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. திரும்ப செகண்ட் ஓவர் நீ போட பட்டாசு ஒரு மிஸ்கில் இருந்தாலும் ஒரு ரன்னு தான் ஓடி எடுத்துருக்காங்க. ரன்னோடிருக்காங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 7. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஷாட் சரியான ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இல்ல. ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஷாட் சரியான அடி, பவுண்டரி போயிருக்கு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு, பவுண்டரி. நான்கு ஓட்டங்கள். சரியான பாத்தீங்களா, சூப்பர் ஷாட்ரா. ஐயோ கேட்ச், விக்கெட். நல்ல ஷாட்டுங்க, லெஃப்ட் பேட்ஸ்மேன் எடுத்துட்டாருங்க. முதல் ரவுண்ட் மேட்ச பாவனத்தம் வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. மோன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு உள்ள இன்னைக்கு பேலட்ல உள்ள எல்லா டீமுமே கொஞ்சம் லோக்கல் டீம் அப்படிங்கறதால மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த மேட்ச்ல மீட் பண்ணலாம்.